மத்திய அரசு எந்த இடத்திலும் இந்தி மொழி கட்டாயம் என்று பேசவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தி திணிப்பு என்பது பொய் என்றும், எதை வைத்து இந்தி திணிப்பு என்று போராட்டம் நடத்துகிறார்கள், அதற்கான ஆதாரம் உள்ளதா, முதல்வர் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திமுகவின் கபட நாடகம் இந்தி எதிர்ப்பு, திமுக மீது எதிர்ப்பு வந்தால் அக்கட்சியினர் இந்தி எதிர்ப்பு பற்றி பேசுவார்கள் என்று அண்ணாமலை விமர்சித்தார். அரசு பள்ளியில் தமிழ் கூட கட்டாய மொழியாக மாற்றப்படவில்லை என்றும், திமுக நிர்வாகிகள் நடத்தும் பள்ளிகளில் கூட தமிழ் கட்டாயம் இல்லை என்றும், மத்திய அரசு எந்த இடத்திலும் இந்தி மொழி கட்டாயம் என்று பேசவில்லை என்று உறுதிபட தெரிவித்தார். புதிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்ததாகவும் கூறினார். ஒரு வாரத்திற்கு முன் வந்த சிறிய மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சென்னை இந்த முறையும் மழையால் தத்தளிக்கும் என்றும், மழைக்காலத்திற்கான உரிய நடவடிக்கைகளை திமுக அரசு எடுக்கவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். போராட்டம் செய்யும் பொழுது எதற்காக மக்கள் அதற்கு தன்னுடைய கவனத்தை கொடுக்க போகின்றார்? அதுவும் இது மட்டும் இல்லை, தமிழகம் மட்டும் இல்லை, நம்முடைய தெலங்கானா வேறு வேறு மம்தா பானர்ஜி அவர்கள் இவர்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக இந்தி திணிப்பு என்பதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அது சுத்தமான பொய் என்பது, கேரளாவும் சேர்த்து. அதனால் நம்முடைய தமிழக சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவது, உண்மையாலுமே ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை ஆரம்பித்து இத்தனை காலம் தமிழகத்திலே அதற்கு நேர்மறையாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திமுக கட்சி. திமுக இன்று வந்து சொல்லட்டும், அவர்கள் எத்தனை பள்ளி நடத்துகிறாங்க, எத்தனை பள்ளியில் ஹிந்தி இருக்கு, அத்தனை பள்ளியில் அவர்களாகவே ஹிந்தி படிக்கிறதுக்கு மூன்றாவது மொழியாக கொடுத்துருக்கிறாங்கன்னு திமுக சொல்லட்டும். பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அது தெலுங்கோ கன்னடமோ ஹிந்தியோ எதாம் எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும்.